ராமானுசர் யாதவ பிரகாசருக்கு தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டிருக்கிறார். நேற்று நடந்த பாடத்தை ரிவைஸ் பண்ணலாம் என்று யாதவ பிரகாசர் சொல்கிறார். முந்தைய நாள் நடந்த பாடம், சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடிய ஒருவன் அவனை தியானம் செய்ய வேண்டும். சூரிய மண்டலத்திலே காட்சி தரும் அவன் திருவடியிலிருந்து திருமுடி வரை தங்கமாக ஜொலிக்கிறான். தங்கம் போலவே நெஞ்சை கவர்ந்து இழுக்கக்கூடிய வண்ணம், அல்லது தங்க சுரங்கத்தில் தங்க ஓர், அதை எடுக்கும் பொழுது நீலக்கலராக இருக்கும், இடையிலே இடையிலே தங்க பரல் தெரியும். அப்படி திருமால் நீலமேக சாமனாக இருக்கிறான். மார்பிலே லக்ஷ்மி, அவளுடைய ஒளிக்கற்றை வீச அவன் சுரங்கத்தில் இருந்து எடுத்த தங்க ஓர் போல இருக்கிறான். அவனுடைய கண்கள் புண்டரீகம் போல இருக்கின்றன. புண்டரீகம் என்றால் தாமரை. அந்த புண்டரீகம் என்ற தொடருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறது வேதம், கப்யாசம் புண்டரீகம். கப்யாசம் என்றால் என்ன பொருள்? வேதத்திற்கு பொருள் தெரிந்து கொண்டால் அன்றி இறைவனை நாம் வேதம் சொன்னபடி தியானம் செய்ய முடியாது இல்லையா? வேதத்தில் சொல்லியபடி தான் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயமா என்றால் வைதிக மதம் அப்படித்தான் சொல்லும் உண்மை. இறைவனை நாம் ஊகித்து உணர முடியாது. உலகத்திலே எல்லா பொருளும் இருக்கென்றால் ஒரு பொருள் காரியமாக இருந்தால் அதற்கு ஒரு காரணம், அதை படைத்தவர் ஒருத்தர் இருப்பார். உலகம் என்கிற பொருளுக்கு படைத்தவர் ஒருத்தர் இருக்கத்தானே செய்ய வேண்டும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் கடவுள் என்று சொல்கிறோம் என்று சொன்னால் ஒருவர் தான் படைத்தார் என்று என்ன உறுதி? ஒரு கூட்டணி முயற்சியாக இருக்கலாம் அல்லவா? அந்த கூட்டணி முயற்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலர் சேர்ந்து உலகத்தை படைத்திருக்கலாமே, ஒரு கடவுள் என்று எப்படி கிடைக்கும்? ஆகையினால அதை ஊகத்தினாலே நாம் இந்த விடையை பெற முடிவதில்லை. அப்படிப்பட்ட கடவுள் எல்லாம் தெரிந்தவராக, கருணை நிறைந்தவராக, நமக்கு அருள்பவராக இருக்கிறார் என்று எப்படி ஊகிக்க முடியும்? ஆகையினாலே தவ வலிமை வாய்ந்த முனிவர்கள் தங்கள் தவத்தினாலே இறைவனை காண முடிந்தது. அவர்கள் பதிவு செய்த விஷயங்களை வைத்து கொண்டு அதுதான் அது வேதமாக நமக்கு கிடைக்கிறது. அதை வைத்து கொண்டு நாம் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டியதில் அவசியமாகிறது. அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது கப்யாசமான புண்டரீகம் போன்ற கண்கள் என்று வேதம் சொன்னால் அந்த கப்யாசம் என்கிற தொடருக்கு என்ன பொருள் என்று கேள்வி எழுகிறது. இதற்கு பதில்தான் யாதவ பிரகாசர் சொன்னார், அட என்ன பெரிய விஷயம், கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால் அதனுடைய பின்பகுதி, குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்த புண்டரீகம் போன்ற கண்கள். கண்கள் புண்டரீகம் போல உள்ளன. அந்த புண்டரீகத்துக்கு ஒரு ஓமை, ஓமைக்கு ஓமை, அது சிவப்பாக இருக்கிறது. எதை போல? குரங்கின் ஆசனவாய் போல. குரங்கின் ஆசனவாய் போல சிவந்திருக்கின்ற தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன் என்று இறைவனை தியானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இது அருவறுக்கத்தக்கதா இல்லையா? இப்படி ஒரு பொருளை இந்த பேரறிஞர் கூறிய பொழுது இளம் ராமானுசர் திடுக்கிட்டார். நம்ம குருவா இப்படி சொல்கிறார் என்று குருதேவரை மறுபடியும் கேட்டார். அண்ணலே அப்படித்தானா? ஏன் தயங்கப்படுறார் ராமானுசா? இதில் அருவறுப்பதற்கு ஒன்றும் இல்லை, வேதம் சொல்கிறது, நாம் புரிந்து கொள்கிறோம். இல்லை, இறைவனுடைய கண்ணுக்கு குரங்கினுடைய பின்பகுதியை உதாரணமாக சொல்லலாமா? இல்லையே, இறைவனுடைய கண்ணுக்கு சொல்லலையே. இறைவனுடைய கண்ணுக்கு உதாகரணம் தாமரை, தாமரைப்பூவுக்கு உதாகரணம் குரங்கின் பின்பகுதி. டைரக்டாக நாங்கள் இறைவனுடைய கண்ணை குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்த கண்கள் என்று சொல்லவில்லையே, குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்து இருக்கிற தாமரைப்பூ போன்ற கண்கள். நான் கை நீட்டு லஞ்சம் வாங்கலேன்னு ஒருத்தர் சொன்னார். கை நீட்டி வாங்கலையா? ஆமாம், டிராயரை திறந்து போட்டுருவேன் மேஜையில், அதில் போட்டுருவாங்க படத்தை. அதனால் என் கரங்கள் கைப்படாத கரங்கள் சொன்னால் இருக்க முடியுமா? கையிலிருந்து டிராயரில் விழுந்தா என்ன, டிராயரில் நேரம் விழுந்தா என்ன? அதே போல் இறைவனுடைய கண்கள் குரங்கின் பின்பகுதி போன்று சிவந்த தாமரை போன்ற கண்கள் என்று சொன்னால் என்ன? இறைவன் கண்களை குரங்கின் பின்பகுதியில் ஒப்பிட்டால் என்ற ஓரளவு அப்படித்தானே வருது. அந்த அருவறுப்பு எப்படி அகலும்?
அப்படியா இறைவனை தியானம் செய்ய வேண்டும், அப்படித்தானா வேதம் கட்டளையிடும் என்று அஞ்சினான் இளங் பிராமானுசர். குருதேவா, வேற பொருள் சொல்ல முடியாதா என்று கேட்டார். அந்த வருத்தத்தில் இறைவனுடைய கண்களுக்கு இப்படி அருவருக்கத்தக்கக்கூடிய ஓமானத்தை சொன்னார்களே என்கிற வருத்தத்தினாலே அவன் நெஞ்சிலிருந்து சோகம் ஜாஸ்தியாகி, அந்த சோகத்தினாலே உன் உகுர்த்த கண்கள் துயர கண்ணீர்கள் அது சுடச்சுட வெறும் உள்ளாடை மட்டும் அணிந்தது. யாதவ பிரகாசின் தொடையில் தெரித்த பொழுது யாதவ பிரகாசர் தான் கேட்டார், என்ன ராமானுசா ஏன் வருத்தப்படுறேன்? அதுக்கு தான் இந்த பதில் வந்தது. வேறு வழி இல்லையப்பா, இருந்தால் நீ தான் சொல்ல என்று சிஷ்யனை ஆச்சாரியன் கேட்டார். சிஷ்யன் சொன்னார், குருதேவா உங்கள் அருளில் இப்படி கூட பொருள் சொல்லலாம்னு தோன்றது அப்படி பணிவாக சொன்னார். எப்படி சொல்லலாம்? கப்பியாசம் என்பதற்கு கபி குரங்கு ஆசம் என்றால் அதனுடைய ஆசனவா என்று சொல்வதை விட, கபி என்கிற பொருளுக்கு சூரியன் என்று அர்த்தம், சொல்லுக்கு சூரியன் என்று பொருள் கொள்ளலாமே. கபி என்றால் சூரியனா? வடமொழி அகராதியே எழுதியிருக்கேன், எங்கிட்ட சொல்கிற ராமானுசா கபி என்றால் சூரியன் என்று எப்படி பொருள்? சுவாமி, கபி என்றால் அதை உடைத்து பகுத்து நாம் பொருள் பார்த்து கொள்ள வேண்டும். கம் விபத்தி இதி கபிகி என்று அந்த சொல்லை நாம் உருவாக்கி கொள்வோம். கம் என்று சொன்னால் தண்ணீர், தண்ணீரை பருகிறது கபி. சூரியன் தண்ணீரை உறிஞ்சது இல்லையா? சூரியன் கிரணங்களால் தண்ணீரை உறிஞ்சதுனால தானே வெயில் காலத்திலே நம்ம நிலத்தடி நீர் கீழே போகிறது வேகமாக. சூரியன் தன்னுடைய கிரணங்களினாலே தண்ணீரை உறிஞ்சி அதன் பிறகு மேகங்கள் அவளை வந்து மேகங்கள் மூலம் மழை பெய்கிறது என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். ஆகையினால் தண்ணீரை உறிஞ்சுபவன் என்ற அடிப்படையிலே கபி என்ற சொல் சூரியனை சொல்லும். அப்படி சூரியனாலே மலர்த்தப்பட்ட தாமரை, உதய சூரியனுடைய பொற்கிரணங்கள் பட்டு மலர்ந்த தாமரை போன்று கவர்ச்சியான அழகான கண்கள் என்று ஏன் இதை புரிந்து கொள்ளக்கூடாது என்று இளம் ராமானுசர் மூத்த மாபெரும் அறிஞராக பெயர் பெற்ற யாதவ பிரகாசரை கேட்டார். இது எப்படி இருக்கு? யாதவ பிரகாசர் திக்கிற அரண்டுபட்டு எப்படி இந்த பொருள் இவனுக்கு தோன்றுகிறது, நமக்கு ஏன் தோன்றவில்லை? ராமானுசா, நீ சொல்வது சரி, ஆனாலும் இப்படி காரணப்பெயராக சொற்களை உடைத்து நாம் பொருள் தேடினா கஷ்டம். ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னு டிக்ஷனரிகள் உள்ளன. அந்த டிக்ஷனரிகளிலே அந்த சொல்லுக்கு இந்த பொருள் என்று வந்துவிட்டால் அது இடுகுறி பெறாயிடும், அது ஈஸியாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். கபி என்று குரங்குக்கு தானே அந்த பெயர் டிக்ஷனரியில் இருக்குது? இல்லை, இது நாம் வேதத்தை பார்க்கிறோம். வேதத்திலே கபி என்ற சொல்லுக்கு சூரியன் என்ற பொருள் வந்திருக்கிறது. கபிர் பபஸ்தி தேஜனம் என்று ஒரு மந்திரம் வருகிறது, அங்கே கபி என்றால் சூரியன் என்று வேத பாஷ்யக்காரர் பொருள் கூறியிருக்கிறார். கேட்டார், இது ஏன் நமக்கு தோணலை? இது நல்லா இருக்குப்பா, சூரிய கிரணங்களாலே மறந்த தாமரை. அது மட்டும் இல்லை குருதேவா, மற்றுமொரு பொருளும் சொல்லலாம். கம் என்றால் தண்ணீர், கம்பிபதி என்றால் தண்ணீரை உறிஞ்சுகிறது, சாப்பிடுகிறது, பருகுகிறது. தாமரை மலர் தண்டு மேலே இருக்கும் இல்லையா? அந்த தண்டு தண்ணீரை உறிஞ்சும், கேப்பிலரி டியூப். அப்படி தண்ணீரை உறிஞ்சக்கூடிய தண்டின் மீது இருக்கக்கூடிய தாமரை, தண்டின் மீது உள்ள தாமரை காம்பவுண்ட் இருக்கிற தாமரை, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது போன்ற ஃப்ரெஷ்ஷான திருக்கண்கள் என்று சொல்லலாம். அல்லது கம் என்றால் தண்ணீர் தானே, தண்ணீரில் இருக்கிற தாமரை, தாமரையை தண்ணீர் விட்டு எடுத்துட்டால் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும், தண்ணீரில் இருக்கக்கூடிய தாமரை என்றும் புரிந்து கொள்ளலாம். ஆழமான ஓடையில் நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய ஆழமான ஓடையில் நல்ல புட்டியான தண்டின் மீது மலர்ந்த சூரிய கிரணம் மட்டும் மலர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்படி எம்பெருமானுடைய திருக்கண்கள் என்று சொன்னால் எப்படி?